தம்பி, ஏமா எத்தனை டைம் சொல்லி கொடுத்தாலும் இந்த காங்காச்சாவை மறந்துடுற? ஏன் கஷ்டமா இருக்கா? என்னப்பா காங்காச்சா தான்ப்பா இருக்கிறதுல ஈஸி. ஏய் கௌரி, கௌரி என்ன ஆளாளுக்கு கஷ்டம் கஷ்டங்கிறீங்க? நானும் சொல்றேன், இங்க பாரு காங்காச்சா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டக்குன்னுலாம் பிள்ளைங்களுக்கு வராது கௌரி. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல இருக்க காங்காச்சாவ போய் கஷ்டம்னு சொல்லலாமா? ரொம்ப ஈஸிங்க காங்காச்சா இருக்கிறதுல, என்ன கேட்டா நான் ஈஸின்னு சொல்லுவேன். இங்க பாரு, இங்க பாரு, ஓவர் பில்டப் போட கூடாது. இதுதாங்க உன்ட்ட பிடிக்காத அப்புறம் காங்காச்சா ஈஸின்னு யார சொன்னா? ஈஸின்னு நான் தான் சொல்றேன். சரி, எங்க காங்காச்சா ஃபுல்லா சொல்லி காமி பாப்போம். காங்காச்சா மொத்தம் எத்தனை எழுத்து சொல்லு? 247 எழுத்து. 247 எழுத்து நீ சொல்லிருவியா? என்னங்க என்னைய பார்த்து இப்படி கேட்டீங்க? ஏ பாறா, ஏங்க நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிருப்பேன். இந்த கதையெல்லாம் விட கூடாது. நீ ஒரு நிமிஷத்துல சொல்லு, நீ கண்டிப்பா என்ன கிட்ட வாங்கி தரேன். ஏய் பேச்சு மாறக்கூடாது, அப்புறம் பேச்சுலாம் மாற மாட்டேன். என்னடி பாட்டாவே படிச்சுட்ட? ஏன்னா நான் படிக்கும் போதே என் தமிழ் அம்மா எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி தமிழ் அம்மா எப்படி உங்களுக்கு சொல்லி தரனா அதே மாதிரி நீங்களே படிங்க, ஈஸியா படிச்சிடலாம், சரியா? ஏய் அம்மா அப்ப காங்காச்சா தான் சொன்னுச்சு. இது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் கௌரி. இங்க பாரு கௌரி, 244 எழுத்து சொல்லிட்டியா கௌரி? 247ங்க. ஐயோ சாரி, 247 சொல்லிட்டியா? அம்மாவோட திறமைய பத்தியா? சொல்லுவீங்க உண்மையிலே இதெல்லாம் வேற லெவல் கௌரி. எல்லாம் அம்மாவை கை தட்டுங்கடா, எவ்வளவு அழகான விஷயம் சொல்லிருக்கு. என்ன நீ மட்டும் ஏதோ சத்தம் இல்லாம தட்டுற? ஏய் நல்லா தட்டுறா. இல்லைக்கு ஒன்னும் சொல்ல முடியல, ஐயோ கஷ்டம்னா அம்மா சொல்லிடுச்சு, என்னடா பண்றது. வெரி சூப்பர் கௌரி, பெஸ்ட் ஆஃப் லக்ஸ், என்னோட வாழ்த்துக்கள் கௌரி உனக்கு. சரி சரி, நீங்க பாட்டு வாயை விட்டுட்டீங்க, லிஸ்ட் போட்டு வைக்கிறேன். சரி ஓகேயா, ஓகே.